श्री राम जय राम जय जय राम 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 श्री राम शरणं मम श्री कृष्ण शरणं मम स्वस्त्यस्तु समस्त सन्मङ्गलानि सन्तु समस्त ईश्वर्य प्राप्तिरस्तु श्लोकैकदेश श्रवण पठन मात्रेण वक्तुश्च श्रोतॄणां धर्मादि निखिल पुरुषार्थ सिद्धिप्रदे समस्त कलिकल्मषामनोदन पटुतरे श्रीमद् रामायणे वाल्मीकीये किष्किन्धाकाण्डे अद्य वर्तमान कथा प्रसङ्गः वसन्तो यदि तत्रापि यत्र मे वसति प्रिया वसन्तो यदि तत्रापि नूनं परवशासीता सापि रोदत्यहं यथा ஆரண்ய காண்டத்திலே பகவானுடைய அவதார காரியமும் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனத்தை எடுத்துக்கிண்டு அதே சமயத்திலே தான் பக்த பராதீனாயிருக்கான் அதை காட்டிவிட்டு இப்போ கிஷ்கிந்தா காண்டத்திலே பகவான் எளிமையோடு கூடவே கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறான் தோழமை என்றதான சக்கியபாவத்திலே தான் எல்லாரிடத்திலையும் பழகக்கூடியவனாய் காட்டுகிற அதிசயத்தை பார்க்க போகிறோம் சதம் புஷ்கரிணிம் கத்வா பத்மோத்பல ஜஷாகுலம் ராமஹா சௌமித்ரி சகிதஹ விலலாப அகுலேந்திரியஹ இந்த வசந்த ருதுவிலே பம்பா நதிக்கிற வழியாய் வருகிற பொழுது அந்த தெளிஞ்ச ஜலத்தை கண்டு அந்த சீதையினுடைய ஞாபகத்திலே சுவாமி உருகினார் லக்ஷ்மண சுவாமி அவரை தேற்றினார் அண்ணா நாம் இந்த சமயத்திலே மன தளர்ச்சி அடையக்கூடாது உற்சாகோ பலவான் அரிய நஸ்தி உற்சாக பரம்பலம் உற்சாகவந்தா புருஷா நாவசீதந்தி கர்மசு முயற்சியை ஒரு காலம் தளரப்படக்கூடாது ஒரு இடத்துல வைத்திருக்கிறதான எண்ணத்தையும் வளர வைக்க கூடாது அதிஸ்நேக பரிஷ்வங்காத்வர்த்திராத்ராபிதே இப்படி லக்ஷ்மணன் சொல்லி கொண்டு போகிறான் அந்த தனுகிற கந்தர்வன் கபந்தன்கிற வடிவத்திலே சொன்னானே அவன் சொன்னபடியே நாம் சுக்ரீவனுடைய தோழமையை ஏற்றுக்கொள்வோமே போவோமே என்று சொல்லிக்கொண்டு அந்த ரிஷிமூக மலையிலே ஏறி வருகிறார்கள் அதை தூரத்திலே சுக்ரீவன் பயந்து நான்கு வானர்களோடு கூடவே இருக்கிறவன் பார்த்து விட்டான் தீர்க்க பாகு விஷாலாட்சு ீணோசியூரோபாலி பிரடிகிதேகோத்தவ ஓடுறான் பயந்து அதோ தூரத்திலே பாரு ரெண்டு பேர் வருகிறார்களே வில்லும் கையுமாய் வருகிறவர்களை பார்த்தால் தேவபுருஷால் மாதிரி இருக்கு எங்க அண்ணா வாலி என்னை அடிச்சு விரட்டினான் அவன் வரக்கூடாத இடம் இந்த ரிஷிமூக பர்வதம் இந்த ரிஷிமூக பர்வதத்திலே வந்தால் அவன் தலை வெடித்து விடும் என்று மதங்கருடைய சாபம் அதனால் நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கேன் இந்த இடத்திலே இவன் வந்து வருகிறானே அவன் வர முடியாமல் யாரையோ தேவ புருஷரை அனுப்பி என்னை கொல்ல வருகிறானேன்னு பயந்தான் அப்போ அந்த இடத்திலே அவனோடு கூடவே இருக்கிற நான்கு பேர்களிலே ஆஞ்சநேயன் ஹனுமான் என்ற பெயர் கொண்ட ஒரு வானரன் சின்னவர் அவர் அருமையாய் பேசுகிறார் வச்சோ விஜ்ஞாய ஹனுமானி சுக்ரீவஸ்ய மகத்மன ஐயா சுக்ரீவா பயப்படாத ஐயோ அவரை பார்த்தால் அப்படி தெரியல நான் போய் விசாரிச்சுன்னு வரேன்
மார்பேஷத்திலே போறேன் என்று சொல்லி கபிரூபம் பரித்தியஜ ஹனுமன் மருதத்மஜஹ பிக்ஷு ரூபம் ததோ பேஜே ஷட புத்திதயா கபிஹி. ஒரு பிக்ஷு, பிக்ஷு என்றால் பிரம்மச்சாரியாவும் இருக்கலாம் சன்னியாசியாவும் இருக்கலாம், அந்த பிக்ஷுங்கிற ரூபத்தில் வந்த வாழ்க்கை எப்பொழுதுமே மரியாதை உண்டு. அதனால் அந்த ரீதியில வந்து நேர ராமலட்சுமணர்களுக்கு எதிரே சின்ன உருவத்தோடு கூடவே இந்த ஹனுமான் இருக்கிற போது, அந்த ராமலட்சுமணரை பார்க்கிற போது அவளுடைய தோற்றத்திலே தான் மயங்கி பேச வேண்டும் என நினைத்தவன் பேச முடியாமல் அதிலே வியந்து சில வார்த்தைகளாலே கேட்கிறான், ஐயா நீங்கள் யார்? ராஜர்ஷி தேவ பிரதிமு தாபசௌ சௌஷிதௌ தேசம் காத்தமீமௌ பிராப்தௌ பவந்தௌ பரவல்லீனௌ. ஐயா தாங்கள் யாரு? ராஜாக்கள் மாதிரி இருக்கேள், ஆனால் ரிஷியினுடைய வேஷம். ரிஷிகள் மாதிரி இருக்கேள், கையில வில்லுங்கையுமா இருக்கேள். மனுஷியால் மாதிரி இருக்கேள், தேவர்களுடைய பிரதிமை இருக்கு. தேவர்கள் மாதிரி இருக்கேள், ஆனால் பூமியில நடந்து வருகிறீர்கள். ஒன்றுக்கொன்று வித்தியாசமாய் இருக்கிறவர்கள் நீங்கள் யாரு? இந்த இடமெல்லாம் உங்களாலே பிரகாசம் அடைகிறதே, இந்த இடத்துல இருக்கிறது அற்பம் பாத்தீர பம்பா தீர ருஹான் சமல் ததா. உங்களுடைய பார்வையினாலே இந்த பம்பா தீரமே சோபை அடைகிறது. இங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்களே, தாங்கள் யாரா இருக்க வேண்டும்? யார் யார் என்று கேட்கிற பொழுது தன்னுடைய பெயரையே சொல்லும்படியாய் ஆய்விட்டது. ஏனென்றால் அந்த ரூபலாவண்யத்திலே தன்னை ஒழிக்க முடியவில்லை. நான் ஹனுமான் என்று பெயர் கொண்டவன், இங்கே சுக்ரீவன் என்ற மகாராஜா அவனுடைய மந்திரி நான் இங்கே வந்திருக்கிறேன். தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன காரணம்? இதை தெரிந்து கொள்ளலாமா என்று வினயத்துடன் கூட அழகாய் பேசிய ஹனுமான் மௌனமானார். அந்த வார்த்தைகளை கேட்டார் ராமச்சந்திரமூர்த்தி, அதிலே சொக்கி போனார். தம்பியை கூப்பிட்டார், அப்பா என்னடா என்ன அழகான பேச்சுறாது, இது மாதிரி பேச்ச நான் கேட்டதில்ல. வாக்கியம் மதுரை வக்கி ஸ்னேகயுக்தம் அறிந்தமா. மதுரமான வாக்கியத்தினாலே உள்ளத்தையே தொட்டு பேசும்படியான ஒரு ஸ்னேகத்தையே எடுத்து காட்டுற பேச்சை கேட்டியா? பேச்சுக்குள்ள எவ்வளவு பொதிந்திருக்கு. வந்திருக்கிறவன் யார்? அவன் இடத்துல என்ன இருக்கிறது? எல்லாம் படித்தவன்டாவன். வானர ரூபத்திலே சின்னஞ்சிறுவனாய் தோன்றினாலும் கூட நான் ரிக்வேத விநீதஸ்ய நயஜுர்வேத நாசாமவேத விதுஷ சக்கியமேவம் பிரபாஷிது. வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், வேத அங்கங்கள், வேதாந்தம் எல்லாமே கரைச்சு குடிச்சவன் மாதிரி தெரிகிறதுரா. அது மாத்திரமில்லை, இவனிடத்துல பேச்சினுடைய தோரணை, பேசுகிறதான குரல் அளவு எல்லாமே 18 வித்தைகளையும் கற்றவனாய் தெரிகிறது. அப்பா இவனிடத்திலே நீ பேச வேண்டும்டா, என்னுடைய மந்திரியாய் பேச வேண்டும். சுக்ரீவனுடைய மந்திரி என்று அவன் பேசினான், நீ என் அவனிடத்திலே பேசி என் பெருமையை நீ சொல்ல வேண்டும், என் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்ற பொழுது பேசுகிறார். அப்யபாஷத வாக்யஜ்ஞம் வாக்யஜ்ஞோபவனாத்மஜம் அப்யபாஷத வாக்யஜ்ஞம். சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்ய சரணம் புரா. சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்ய சரணம் புரா குரு மே ராகவ சோயம் சுக்ரீவம் சரணம் கதயா. குரு மே ராகவ சோயம் சுக்ரீவம் சரணம் கதயா அப்யபாஷத வாக்யஜ்ஞம். யா நீர் ஏதேதோ எப்படியோ என்றெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம். நாங்கள் தசரதனுடைய பிள்ளைகள்,
ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் தம்பினா சீத்தையை தேடி கொண்டு வருகிறார். தனுங்கிற கந்தர்வன் சொன்னார், இந்த இடத்திலே சுக்ரீவன் உங்களை தேடி உங்களுடைய சிநேகத்தை நாடி எங்கள் சீத்தையை தேடி கண்டுபிடிக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு கூடவே வந்திருக்கிறோம். இது வந்த விஷயம். ஆனால் இங்க இருக்கிறவர் யார் தெரியுமா? சுக்ரீவனுடைய தயவுதான் அவருக்கு வேண்டும் என்று இல்லை. மூலகத்துக்கு அதிபதி சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்யஹ சரணம். உலகமே இவரை நாடி நிற்கிறது. மூணு உலகத்துக்கும் அபயம் அளிக்கக்கூடியதான சக்தி உள்ளவரானவர் இன்னைக்கு உங்களுடைய சுக்ரீவனை நாடி வந்திருக்கிறார் என்று கேட்ட உடனே ஆனந்த பெருக்கினால் அந்த ஹனுமான் பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டான். ராமலட்சுமணனுடைய திருவடியை தொட்டு அவர்களை தோளிலே உட்கார வைத்துக் கொண்டு பாய்ந்து ஓடி வருகிறான். அதை கண்ட சுக்ரீவன் பயந்து ஓடுகிறான். சுக்ரீவனை பயத்தை நிறுத்துவதற்காகவே ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமணனை அந்த இடத்திலே ஒரு சந்தன மரக்கலை ஆச்சா மரக்கலையை போட்டு உட்கார வைத்து விட்டு தாங்கள் ஓடினார். சுக்ரீவா பயப்படாதே, நீயும் நானும் உலகமும் பிழைப்பதற்காகவே வந்திருக்கிற திவ்ய மூர்த்திகள்ரா, அவளுடைய பெருமையை நான் எப்படி வாயால சொல்லுவேண்டா, நீ கிட்ட வந்து பாரு, கவலைப்படாதே. இக்ஷ்வாகுணம் குலேஜாதஹ ராமோ தசரதாத்மஜஹ தர்மே நிகதிதச்சைவ பிதுர் நிர்தேசபாரகஹ. அப்பேற்பட்டவர் உன்னை தேடி வந்திருக்காருனா சகிருத்வா மானுஷம் ரூபம் சுக்ரீவஹ பிரவகாதிபஹ தர்ஜனீயதமோ பூத்வா பிரித்ய ப்ரோவாசராகமம். கிட்ட நெருங்கி வரான் சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு பயத்தோடு வருகிறான். வந்து அந்த ராமனுடைய திவ்ய கம்பீரமான ரூபத்தை பார்த்த உடனே தன்னுடைய நிலையை நினைத்து பயந்து கையை நீட்டி, ஐயா கையை நீட்டி விட்டேன், என்னை தாங்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய சிநேகத்தை தாங்கள் உண்மையாய் விரும்பி வந்திருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என் கையை பிடித்து கொள்ளுங்கள் ரோச்சத்தே. பிடிச்சுங்கோ உங்க கையாலே, இது ஒரு மரியாதை, எனக்கு தெரிய வேண்டும், ஒரு அடையாளம் இது. இதை கேட்ட உடனே பகவான் நீட்டினார் தன் கையால், அவன் அப்படியே பிடிச்சுக்கின்றார். அது மாத்திரம் இல்லை, அப்பா உனக்கும் எனக்கும் இனிமேல் துக்கம் சுகம் ரெண்டும் ஒன்றே, உன்னுடைய அத்தியந்த பிரிய மித்ரனாய் என நினைத்துக்கொள். அதனால் உபகார பலம் மித்ரம் விதிதந்தே மகாகபே. நீ நான் உபகாரம் பண்ணி வாழ வேண்டும்டா. உண்மையான தோழனுடைய லட்சணம் என்றால் சமயத்திலே உபகாரம் பண்ண வேண்டியது என்று சொல்லி ராமனும் சுக்ரீவனும் கைபிடித்திருக்கிற போது ஆஞ்சநேய சுவாமி ஓடி வந்தார், அக்னி ஊட்டினார். இது அக்னி சாட்சியான சக்கியமாக இருக்கட்டும். சுக்ரீவன் மறக்கப்படாது, ராமனுடைய உதவியை ராமனுடைய சிநேகத்தை அவன் மறக்கலாகாது என்று சொல்லி அக்னி மூட்டி இருக்கிற போது என்ன நடந்தது? இவா ரெண்டு பேரும் கைபிடித்திருக்கிற போது ஒரு சில சகுனங்கள் நடந்ததுங்கிறார். சீதா கபீந்திரா கணதச்சராணம் சீதா கபீந்திரா கணதச்சராணம் தனிமகேம பலரூபமானி சீதா கபீந்திரா சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கு ராம பிரணய பிரசங்கே பாவானி நேத்ராணி சமஸ்புரந்தி சீதா கபீந்திர கணதாச்சராணம். இடது கண் துடிச்சதுங்கிறார். ராமனும் சுக்ரீவனும் சக்கியம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது சீதையினுடைய இடது கண் துடிச்சது. பெண்களுக்கு இடது கண் துடிச்சால் அவளுக்கு நல்லது, க்ஷேமம் உண்டாக போறது. அதே மாதிரி வாலி சுக்ரீவனுடைய தமையன், அவனுக்கு இடது கண் துடிச்சால் புருஷனுக்கு இடது கண் துடிச்சால் நாசம். அதே மாதிரி ராவணனுக்கு சீதா கபீந்திர கணதாச்சராணம். ராவணனுக்கு இடது கண்கள் துடித்தன, அவனுக்கு ஆபத்து. சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வபானி நேத்ராணி சமஸ்புரல் தேவ.
இப்படி ரெண்டு பேருமே அளவளாவி சிநேகத்தோடு இருக்கிற சமயத்திலே வானரங்கள் எல்லாம் ஒரு மூட்டையை கொண்டு வந்து போட்டார்கள். அதிலே தேவி அன்றைய தினம் போட்ட ஆபரணங்கள், அந்த ஆபரணங்களை கொண்டு வந்து காட்டி அடையாளம் கேட்கிற போது ராமனால் பார்க்க முடியாமல் கண்ணீர் ஆராய் பெருகித்து, ஐயோ என் சீதே, நீ இப்படி ஒரு கஷ்டப்படுறமா? உன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து இந்த ஆபரணங்களை போற்றியே என்று நினைக்கிற பொழுதே பாகாய் மெழுகாய் உருகினார். லக்ஷ்மணா, நீ பாருடா, நீ பாரு, நீ சொல்லுடா, ஒரு கால் சீதையினுடைய ஆபரணங்கள் இவைகள் தானோ, பார்த்து சொல்லு. அவன் பெரட்டினான், நாகம் ஜனாபி கேயூரே. அவன் எதுவுமே தெரியாதுங்கிறான். தேவியினுடைய உடம்பிலே போட்டிருக்கிற ஆபரணங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. நாகம் ஜனாபி கேயூரே, நாகம் ஜனாபி குண்டலே. கேயூரத்தை பார்த்ததில்லை, குண்டலத்தை பார்த்ததில்லை. இப்படி ஒன்றொன்றா இல்லை இல்லை என்று சொன்னால் எப்படிரா லக்ஷ்மணா? அண்ணா, இதோ தெரிகிறது, நூப்பூரே வபிஜானாமி நித்யம் பாதாபி வந்தனான். நூப்பூரே வபிஜானாமி நித்யம் பாதாபி வந்தனான் நாகம் ஜானா மி கேயூரே. ஜனாபிநூபுரே அபிஜானாபி இப்படி பகவான் சீதையினுடைய ஆபரணங்களை பார்த்து துக்கப்பட்டு விட்டு சுக்ரீவனை கேட்கிறார்ப்பா, உன்னுடைய கஷ்டத்தை சொல்லு. உடனே சுக்ரீவன் தனக்கு தன்னுடைய தமையனான வாலி இழைத்த தீங்குகளை எல்லாம் பிரலாபமாய் சொல்கிறான். ஒரு குற்றமும் பண்ணலை, எங்க அண்ணா என்னை இப்படியெல்லாம் விபச பண்ணியிருக்கான். ஒரு நாள் மாயாவிங்கிறவன் ஒருவன் வந்தான், அவனோடு எங்க அண்ணா யுத்தத்துக்கு போகிற போது அவனை பின்தொடர்ந்து போனேன். அவன் குகையில் நுழைந்தான், எங்க அண்ணாவும் உள்ளே நுழைந்தான். அவன் உள்ளே போய் வெகு நாள் ஆகிவிட்டது, வெளியே காத்து கொண்டிருந்தேன் நான். அந்த குகையின் வழியாய் ரத்தம் மாம்சம் வந்து விழற போது, ஐயோ, இந்த மாயாவி தான் எங்க அண்ணாவை கொன்று விட்டான், இப்போ கிஷ்கிந்திக்கு வந்து விட்டால் ஜனங்களை கொன்று விடுவானே என்ற எண்ணத்தோடு கூட, அந்த கிஷ்கிந்திக்கு ஆபத்து வராமல் இருக்க வேண்டுங்கிற எண்ணத்தோட பெரிய பாறாங்கல்லாலே அந்த குகையினுடைய வாயிலை மூடிவிட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்த உடனே மந்திரிகள் எல்லாருமே பார்த்து என்னை கெஞ்சினார்கள், நீ ராஜாவாய் உட்கார வேண்டும், அராஜகமாய் இருக்கப்படாது என்று சொன்ன உடனே கிஷ்கிந்தையிலே நான் சிம்மாசனத்திலே உட்கார்ந்து பலவந்தமாகவே முடிசூட்டப்பட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே வாரி திரும்பி வந்தான். திரும்பி வந்து, டேய் பாபி, என்ன நினைச்சேடா நீ, நான் இறந்து விட்டேன் நான் நினைச்சேன் என்று சொல்லி என்னை எத்தனை அடி உண்டோ அத்தனையும் அடிச்சு என் உயிர் போகும்படியாய் பண்ணி, என்னை தத்தளிக்கும்படியாய் பண்ணி நான் ஓடினேன் ஓடினேன் ஓடினேன், உலகமெல்லாம் சுத்தினேன். என் பின்னையே ஓடி வந்தான், எங்கும் போக விடாமல், அவனுடைய கைக்கு அகப்படாமல் ஓடி கடைசியில இந்த ரிஷிமுகங்கிறதான இந்த பள்ளத்தாக்கிலே வந்து சரணம் புகுந்தேன். இந்த பள்ளத்தாக்கிலே வாலி வர முடியாது, அவன் இங்கே வந்தால் அவன் தலை வெடித்து விடும் என்று மதங்கர் சாபம் கொடுத்துருக்கார். காரணம் என்ன தெரியுமா? துந்துபி என்றதான ஒரு வானரன், ஒரு அசுரன் வந்தான், ஒரு ராட்சசன் வந்தான். அந்த துந்துபிங்கிறவன் எருமை மாட்டு ரூபத்தில் வந்தவன், அவனை பிடித்து அவனுடைய கொம்பை பிடித்து தூக்கி எறிந்தான் வாரியம். ஆகாசத்திலே சுழன்று போகும்படியான அவன் ரத்தம் மாம்சத்தை கக்கி கொண்டு கீழே விழுந்தான். அதோ தெரிகிறதே ஒரு பெரிய மலை மாதிரி எலும்பு கூடு, அதுதான் துந்துபியினுடைய சரீரம். அவன் விழுந்திருக்கிற போது அந்த மாம்சம் ரத்தம் எல்லாம் இங்கே இருக்கிற மதங்களுடைய ஆசிரமத்தில் விழுந்ததனாலே எந்த பாவிடா செய்தான், அவன் இந்த இடத்துல வந்தால் அவன் தலை வெடிக்கும் என்று சாபம் கொடுத்தார்.
இதை அறிந்த வாலி இந்த பக்கமே வராதிருக்கிறான். நான் அதை அறிந்து இந்த இடத்திலே சரணம் புகுந்திருக்கேன். எனக்கு அடைக்கலம் தந்த இந்த இடத்திலே தாங்கள் வந்திருக்கிறீர்கள். என்னை காப்பாற்ற வேண்டும். வீடு வாசலை விட்டுவிட்டு, பிள்ளை குட்டிகளை விட்டுவிட்டு, என் மனைவியை பார்க்காமல் எத்தனை நாள் நான் தவிப்பேன் ஐயா? எனக்கு கதி இல்லை ஐயா. ராமா, உங்களையே சரணம் அடைந்தேன் என்று சுக்ரீவன் சொன்ன கதையை கேட்டு பகவான் உருகினார். கவலைப்படாதே சுக்ரீவா, வாலியை கொன்று உனக்கு கிஷ்கிந்தை ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று ஒரே வார்த்தை சொன்னார். அதை கேட்டவுடனே, ஐயா, எங்கள் வாலி சாமானியப்பட்டவன் அல்ல, அவன் மகாபலசாலி, அவனை ஜெயிக்கவே முடியாது. அவன் இந்திரதத்தா வராமாலா காஞ்சனி வஜ்ர பூஷிதா, அவனுக்கு தேவேந்திரன் கொடுத்திருக்க மாலையை போட்டுக்கொண்டு வந்தால் எதிரே நிற்கிறவாளுடைய பலம் அவனுக்கு போய்விடும். அது மாத்திரம் இல்லை, அது தெரிகிறது பாருங்கள், இந்த மலை, இந்த மலையை அவன் சுழற்றி வீசி எறிந்தான், அது எலும்பு கூடு, அவனுடைய பலத்தை பாருங்கள், இதோ தெரிகிறது 7 ஆலமரங்கள், அப்படியே தொட்டு உலுக்கினால் அத்தனையும் இலையெல்லாம் கீழே விழுந்துவிடும். இப்படி பயங்கரமான பலம் கொண்டவன் வாலி. அப்படியா, உனக்கு நம்பிக்கை தரும்படியான ஒரு காரியத்தை பண்றேன் பார். கையிலே பாணத்தை எடுத்தார். ஒரே பாணத்தாலே அந்த மலை கூடு, அந்த எலும்பு கூடு மறைந்து போகும்படியா பண்ணினார். அடுத்தபடியா இன்னொரு பாணம் எடுத்தார். 7 மரங்களையும் துளைத்து ஒரே க்ஷணத்திலே எரியும்படியாய் பண்ணினார். இதை பார்த்து சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டினார். நீ புறப்படு, நீ சுக்ரீவனோட வாலியோடு சண்டை போடு, நீயும் வாலியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நான் வந்து பின்புறமாக இருந்து ஆத்மானமாவிருத்தியதிஷ்டன் ககனேவனே, நான் பின்னே இருந்து பாணத்தால் அவன் அடித்து அவனை கீழே தள்ளுகிறேன். ஐயா, என்ன இது, வாலியோடு யுத்தம் பண்ண முடியுமா என்னால்? கவலைப்படாதே, நீ போ யுத்தம் பண்ணு என்று சொல்லி வாலியினுடைய கிஷ்கிந்தை வாசலே சுக்ரீவன் வந்து நின்று வாலியை உரத்து கூப்பிடுகிறான். வாலி இதை கேட்டான். சுக்ரீவனுடைய சப்தத்தை கேட்ட உடனே ஓடி வருகிறான். அவனை தடுத்தாள் தாரே. யோஜனை பண்ணுங்கோ, இத்தனை நாள் வராத தம்பி வந்திருக்கிறான் என்றால் ஏதோ இருக்கே அதிலே. பிரசீத பத்தியம் சுணுஜல் பீத்தம் கிமே, பிரசீத பத்தியம் சுணுஜல் பீத்தம் கிமே, நரோஷமே வானுவிதா தூபல் கசி. க்ஷமோஹிதே கோசல ராஜசூருலாகிதே கோசல ராஜசூல நவிக்கிரகசக்ரசமானதேஜசா, நவிக்கிரகசக்ரசமானதேஜசம். நம்ம குழந்தை அங்கதன் சொன்னான், சுக்ரீவனுடைய பக்கத்துல ரெண்டு பேர் இக்ஷ்வாகு குலே ஜாதஹ, இக்ஷ்வாகுணாம் குலே ஜாதௌ பிரதிதௌ ராமலக்ஷ்மணு. அவள் வந்திருக்காளாம், அந்த தைரியத்தினாலதான் அவன் கூப்பிடுறான். உங்களுக்கு எதுக்கு தம்பியோட கூட சண்டை? கூப்பிடுங்க, அவனை சிநேகம் பண்ணி கொள்ளுங்கள். இதை பார்த்த உடனே வாரி சொன்னார், பைத்தியமே, அந்த ராமன் யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்னிடத்துல வச்சிருக்கிற அனுதாபத்தினால் பேசாதே. நானும் என் தம்பியும் சண்டை போடுற போது அந்த ராமன் வரமாட்டான். அது மாத்திரமில்லை, சுக்ரீவனுக்கு அகங்காரம், ராமன் வந்திருக்கிறான் இருக்கலாம், அதனால என்னிடத்திலே வலிச்சண்டைக்கு வருகிறவனுக்கு தண்டனை கொடுக்காமல் வரமாட்டேன் என்று சொல்லி சுக்ரீவன் வாலி யுத்தம் பண்ணுகிறான். பயங்கரமான அடிபடுகிறான் சுக்ரீவன். அந்த யுத்தத்தை பார்த்துவிட்டு பகவான் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்து விட்டார். இதை பார்த்தான் மரத்துக்கு பின்னே ராமன் இருக்கார் என்று நினைத்துக் கொண்டிருந்த சுக்ரீவன் ராமனை காணவில்லை என்று சொன்ன உடனே அப்படியே ஆலறி கொண்டு ஓடி வந்தான். ராமனுடைய காலில் விழுந்து, பிரபோ, ஏன் இப்படி பண்ணிவிட்டீர்? என்னை விட்டுவிட்டு வந்து விட்டீர் ஐயா, அடையாளம் கண்டுபிடிக்க முடியலேடாப்பா. மறுபடியும் போ லக்ஷ்மணா, இவன் கழுத்திலே சிகப்பு புஷ்பங்களாலே ஆகப்பட்ட மாலையை போடு, அடையாளம் கண்டுபிடிப்பேன். ஐயா, நான் என்ன பண்ணுவேன், எப்படி அவனிடத்துல யுத்தத்துக்கு போவேன்? கவலைப்படாதே, ஒரு தரம் நான் அப்படி மறதி அறிந்து விட்டேன், தவறு பண்ணிவிடுவோமே, ஒரு கால் வாலியை நினைச்சு உன்னை அடிச்சு விட்டால் என்ன பண்றதுங்கிற எண்ணத்தோடு தான் வந்தேன். இப்ப நிச்சயமாய் உன்னுடைய கழுத்திலே மாலை இருக்கு, நிச்சயமாய் யுத்தம் பண்ணு, நான் பார்த்துக் கொள்றேன் என்று மறுபடியும் சுக்ரீவனுக்கு ஆசை. அடி வாங்கினாலும் மறுபடியும் தான் யுத்தம் பண்ண வேணுங்கிற எண்ணத்தோடு கூடவே அந்த இடத்திலே வாலியை கூப்பிட்டான். அவன் வருகிறான். வாலி மறுபடியும் 2வது தடவை வந்து ரெண்டு பேரும் யுத்தம் பண்ற சமயத்திலே
பகவான் அங்கிருந்து பாண பிரயோகம் பண்றார். அந்த பானமானது எப்படி வருகிறது? சூரிய ரஷ்மி பிரதீகாசம் ஜுவலந்தம் அரிமர்தனம் சரஞ்ச விக்ஷதே வீரஹா வாலினோ வத காரணாது. அந்த வாலியை வதம் பண்ண வேண்டுங்கிற எண்ணத்தோடு தான் இந்த பிரயோகம் பண்ணியிருக்கார் அவர். தத்தோ ராமோ மகா தேஜா ஆர்த்தம் திருஷ்டுவா ஹரீஸ்வரம். வதம் பண்ண வேண்டுங்கிற எண்ணத்தோடு கூடவே இந்த வான பிரயோகம் பண்ற சமயத்துல கீழே விடுறான். கீழே விழுகிற முடியான சமயத்துல யார் இந்த காரியத்தை பண்ணினார்கள் நாலு புறத்திலையும் தேடி பார்க்கிறான். தன்னுடைய மார்பிலே ஒரு பான பிரயோகம் பண்ணி தன் உயிரையே வாங்கக்கூடியதான இந்த சக்தி யாருக்குமே கிடையாது என்று கீழே விழுந்து பார்க்கிற பொழுது எதிரே ராமலட்சுமணா நிற்கிறதை பார்த்த உடனே மகா கோபத்தை அடைந்தான். நீயா நீயா இதை பண்ணினே நீ நீயா மனுஷர்களே உத்தமன் என்று நினைத்திருந்தேனே. தேஜஸ்வி சரிதம் உன்ன நம்பி ஏமாந்து போனே. நீ நல்லவன் நினைச்சேனே. நானும் என் தம்பி யுத்தம் பண்ற போது நீ எதுக்கு வந்தே? நான் குரங்குடா? என்ன வேட்டையாடினியா? என் மாம்சம் உபயோகப்படுமா? உனக்கு நான் என்ன பண்ணினேன்? உன் நாட்டுக்கு என்ன தீங்கு பண்ணினேன்? வேறு பக்கமா இருக்கிற பொழுது ஏன் இப்படி பண்ணினேன்? நேருக்கு நேர் வரப்படாது. ஒரு கால் சுக்ரீவருக்கு ஆதரவு காட்ட வேண்டும் என்றால் நேருக்கு நேர் வந்திருக்கலாமே. ஆனால் நீ என்ன பண்ணின? அது யோஜனை பண்ணல. சீதையை காணுமேங்கிறதுனால உன் புத்தியும் அழுகி விட்டது. இப்ப என்னை கொன்று விட்ட ராஜா பிரம்மஹா கோக்னஹா சோரஹா பிராணிவதே ரதஹ நாஸ்திகா பரிவேத்தாச்ச சர்வே நிரயகாமினஹம். ராஜாவை கொன்றவன், பிராமணரை கொன்றவன், பசுக்களை கொன்றவன், திருடன், பிராணிகளை வதம் பண்ணினவன் எவனோ அவனுக்கு தானே நரகம் வரும். அப்படி உனக்கு நரகம் வரும் என்று சொல்ற பொழுது பகவான் சிரிச்சுக்கிட்டே பேசுறார். நான் வந்து உனக்கு தண்டனை கொடுத்தேன். உன்னோட யுத்தம் பண்ண வரல. நீ திருடன், சுக்ரீவனுடைய பொருளை திருடினவன். அதனால் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நியாயம். என் கையில் இருக்கிறது பரதனுடைய ஆணை. நான் இக்ஷ்வாகு குலத்தினுடைய வேலைக்காரன். நான் செய்ய வேண்டிய தர்மம் காட்டில் இருக்கிறவர்கள் எந்தெந்த இடத்துல திருடி இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். திருடரை பிடிக்கிற பொழுது எந்த வழி வேணுமானாலும் செய்யலாம். இதில் தர்மம் அதர்மங்கிறது இல்லை. அதனால் என் கையாலே உனக்கு மரணம் கிடைச்சால் உனக்கு சத்கதி ஏற்படும் என்று பகவான் அவருக்கு சொல்ற பொழுது வாலி புரிந்து கொண்டான். தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான். சுக்ரீவனை கட்டி கொண்டு அழுதான். தாரி ஓடி வந்தாள். தாரி ஓடி வந்து கதர்றாள். ராமனை பார்க்க துவம் அப்ரதி கர்மாணம் அப்ரதி துவந்தமாகவே யாரு நீர்? இப்படியெல்லாம் நம்பி இருக்கிற இடத்திலே காப்பாத்த வந்திருக்கிற நீர் ஏன் இப்படி பண்ணீரீர் என்று அழுது கொண்டே இருக்கிற போது ஆஞ்சநேய சுவாமி அவளை சமாதானப்படுத்தி அடுத்தபடி வாலிக்கு வேண்டிய உத்தர கிரியைகளை பண்ணி சுக்ரீவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வச்சு சுக்ரீவன் அங்கே ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி மூணு மாச காலம் அவனுக்கு அவகாசம் கொடுத்து அந்த மூணு மாச காலத்தில் தான் காத்திருப்பதாகவும் பிறகு ராம காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டும், சீதையை தேடி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மூணு மாச காலத்துக்குள்ளே எல்லா வானரங்களையும் அழைத்து கொண்டு வந்து விட்டான். எல்லா வானரங்களும் வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் சுக்ரீவன் தன்னுடைய அந்தஃபுரத்துக்குள்ளே போனான். மதுபான மயக்கத்திலே, ஸ்திரீகளுடைய மயக்கத்திலே ராமருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை மறந்ததனால் ராமச்சந்திரமூர்த்தி மகா கோபத்தை அடைஞ்சார். கிருதக்னன், நன்றி மறந்தவன் லக்ஷ்மணா, அவனை தண்டிக்காமல் விடப்படாது, போய் கேட்டு வா என்று சொல்லவே லக்ஷ்மண சுவாமி கிஷ்கிந்தியினுடைய வாசல்ல நின்று கொண்டு கேட்கிறார். கையிலே ஜியாகோஷம் வில்லை எடுத்து நான்கு டங்காரம் பண்ற போது சுக்ரீவன் அலறி ஓடி வந்து தான் செய்த தவறை மன்னிக்கும்படியாய் சொல்லி பெரிய வானர கூட்டங்களோடு வந்து ராமனை பார்த்தான். ராமன் அவன் செய்த தப்பை எடுத்து சொல்லாமல் அவனை கட்டிக்கிட்டு வந்தாயே சுக்ரீவா. வடக்கு
கிழக்கு மேற்கு திசையில தேடிக்கொண்டிருக்கிற சமயத்துல தெற்கு திசையிலே முதல் முக்கியமான வானரங்களை அனுப்பினார். அதிலே ஆஞ்சநேயனை சுவாமி அழைத்து அதிபல பலமாசிரித்தவாகம் ஹரிவர விக்ரம விக்ரமைரம்பை பலமாசிரித்தவாகம் ஆஞ்சநேயரை கணையாழி கொடுத்து, அப்பா உன்னுடைய பலத்தை நம்பி இருக்கேன், நீதான் சீதையை தேடி கொடுப்பா என்று சொன்ன உடனே அவர் எல்லா வானரங்களோடு புறப்பட்டு ரிக்ஷபிலங்கிறதான இடத்திலே தங்கி அங்கிருந்து சமுத்திர தீரம் வந்து தெற்கு சமுத்திர கரையிலே எல்லாரும் காத்திருக்கிற பொழுது ஜாம்பவான் அவரை தட்டி எழுப்பி, மற்றவர்களால் முடியாத காரியத்தை நீதான் செய்ய வேண்டும், சம்பாதிங்கிறவன் பார்த்து விட்டான், அதோ தெரிகிறது லங்கையிலே அந்த அசோக வனத்திலே சீதா தேவி இருக்கிறாள் என்று, அதனால் அப்பேற்பட்ட இடத்திலே நீ போய் பார்த்து ஆக வேண்டும், உன்னையே நம்பி இருக்கிறேன் என்று ஜாம்பவான் சொல்ல, ஆஞ்சநேய சுவாமி அவருடைய வார்த்தையை கேட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு தான் ராமகாரியத்தை செய்வதற்காகவே தான் புறப்படுறார். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜெய ஜெய ராம சதாம் சதாம் புத்தி மீவ பிரசன்னம் சதாம் சதாம் புத்தி மீவ பிரசன்னம் பம்பாம் வியோக ீலோகோக கீர்த்தி ஆர்த்தியூர கூணா பிரபர பிரபேரே ஆர்த்தியூர கூணா பிரபர பிரபேரே ஜம் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சரித்திரத்தை நாம் இவ்வளவு நேரம் கேட்டோம். அந்த கிஷ்கிந்தா காண்டமானது ரொம்ப கருத்துக்களை வச்சதான காண்டம். ஒவ்வொரு காண்டத்திலும் ஒவ்வொரு அதிசயத்தையும் நமக்கு வால்மீகி சொல்லி இருக்கிறார். ஆரண்ய காண்டத்திலே சொல்லப்பட்டதான துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம், துஷ்டன்கிறவன் ராட்சசன் அசுரன் அவன் மாத்திரம் இல்லை, சாதுக்களுக்கு யார் யார் ஹிம்சை பண்றானோ அவன் எல்லாமே துஷ்டன். அவன் எந்த வேஷத்தில் இருந்தாலும் அவன் துஷ்டன். அவனை நிகிரகம் பண்ண வேண்டுங்கிற எண்ணத்தோடு தான் பகவான் ராமாவதாரமே பண்ணியிருக்கார். அலம் விவாதே நனமானுஷோயம் ரமாத்மனா ராட்சசமர்தனாய புஜங்கசையான் பரிமுச்ச சக்ஷாதி நாராயணோ பூதலமாஜகாமம். பகவான் இங்க பூமிக்கு வந்ததனுடைய காரணம் அது, நல்லவன் வேஷம் போட்டுக்கிண்டு பலத்தாலே ஆதிக்கத்தினாலே ஐஸ்வர்யத்தினாலே யாரார் பலகீனமாயிருக்கிற சாதுக்களை எல்லாம் ஹிம்சை பண்றாளோ, சாதுக்களுக்கு தர்மானுஷ்டானம் பகவானிடத்துல பக்தி ஞான மார்க்கம் வேத மார்க்கம் இதை தவிர வேறொரு பலம் கிடையாது அவளுக்கு. புறத்தியார் ஹிம்சை பண்றங்கிற எண்ணம் கிடையாது, அவாவாளுடைய காரியத்தை அவா செய்து கொண்டு இந்த ஜென்மா எடுத்த மனுஷ ஜென்மா எடுத்ததை உயர்வாய்த்தான் நடத்தி உத்தமகதி இதிலிருந்து விடுதலை அடையணும். மோக்ஷ மார்க்கம் என்றால் மறுபடியும் ஜென்மா இல்லாமல் இருக்கிற நிலை அடையணும். அப்பேற்பட்டவாள்
அவர்களுக்குத்தான் பகவான் வேண்டியவன். பக்தர்களுக்குள்ளே ஞானி எவனோ அவன் எனக்கு வேண்டியவன். அந்த பகவான் மனுஷ வேஷத்திலே தேடிக்கொண்டு போகிறார், திருடனை பிடிக்கிற மாதிரி போறார். சீதையை பணையம் வைத்து சீதையை தான் தேட போகிற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் போகிறார். ஆரண்ய காண்டத்திலையும் கிஷ்கிந்தா காண்டத்திலையும் இந்த கதை. ராவண இடத்திலே சீதையை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அந்த சீதையை அவனுக்கு உபதேசம் பண்ணும்படியாய் பண்ணி அந்த ராவணனை தேடி போகிற காரியத்திலே பல துஷ்டர்களை எல்லாம் அடக்கிறார். சாபத்தினாலே ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஜென்மாவலை தவித்துக் கொண்டிருக்கிற வாழை எல்லாம் தான் நிவாரணம் பண்றார். அப்படி நிவாரணம் அடைஞ்சவாள் விராதம், நிவாரணம் அடைஞ்சவன் கபந்தன். ஜட்டாயு கழுகு, கழுகாய் எத்தனை வருஷங்கள் கடந்தவரவர், அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்கணுமே. அவருக்கும் ராம கைங்கரியம் பண்ணி அவருக்கு விடுதலை கொடுக்கிற போது, இத்தனை வருஷங்கள் நீ வாழ்ந்த பட்சியினுடைய ஜென்மா போரும், இனிமேல் நீர் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று தன் கையாலே அவருக்கு கர்மாக்களை பண்ணி உயர்த்தினது யாராலும் முடியாத காரியம். சபரி அவள் வேடஸ்திரீ, அவள் இன்னும் எத்தனை ஜென்மாக்கள் எடுத்து அவள் சத்கதி அடைய வேண்டுமோ, அவளை தன்னுடைய பார்வையாலே அவள் கொடுத்ததான பழங்களை பிரியமாய் சாப்பிட்டு அவளுக்கு உத்தமதிக்கு கதி கொடுத்தது இன்னொரு ஆச்சரியம். இப்போ சுக்ரீவனை தேடி வருகிறார். சுக்ரீவனை தேடி வருகிற போது அந்த சுக்ரீவன்கிறது நம்ம போன்றதான ஒரு மனித நிலையில இருக்கிறவன். எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஆசையை துறக்க முடியாமல், காமத்தை துறக்க முடியாமல், இன்பங்களை அடைய வேண்டும் என்றதான ஒரே எண்ணத்தோடு கூட வாழ்கிறவன். தவறு பண்ணாதவன், தவறு பண்ணின பலவானாலே கஷ்டப்படுறவன். அதனாலே ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீஜ பரத ரிஷவா, அது மாதிரி அந்த கஷ்டப்பட்டவனை காப்பாற்ற போகிற போது சதாம் சதாம் புத்தி ரீவ பிரசல்லாம் பம்பாம் வியோக ஜ்வரஜாத கம்பகாம். பம்பா நதிக்கரை வழும்பொழுது பம்பா நதியில் இருக்க ஜலமானது ராமனுடைய சரீரத்தில் இருக்கிற தாபத்தினால், சீதையை பிரிந்து இருக்கிற தாபத்தினால் அந்த பம்பா நதியில் குளிர்ந்த ஜலமே சூடுகிறதுங்கிறார். தனக்கு வருகிற தாபம் இல்லை, தன்னை நம்பி இருக்கிறவாளுக்கு வருகிற தாபத்தினாலே பகவான் தான் தவிக்கிறான். பம்பையினுடைய தெளிஞ்ச ஜலத்தை பார்க்கிற பொழுது தெளிஞ்சதான சாதுக்களுடைய புத்தி மாதிரி இருக்கு. அவளை குழப்பி இருக்க முடியாதவர்களை அழிக்க வேண்டுங்கிற எண்ணம் தான். இங்க ரிஷிமுக பர்வதத்தில் ஏறி வருகிற பொழுது எதிரே வந்திருக்கிற, தனக்கு எதிரே நிற்கிற ஹனுமானை பார்க்கிறார். தனக்கு வேண்டிய துணைவன் ஒருத்தன் கிடைச்சான், தான் செய்ய போகிறதான இந்த காரியத்துக்கு ஒரு தூதன் கிடைச்சான். தூதனாய் தான் இட்ட வேலையை செய்கிறவர் மாத்திரமில்லை, தான் வந்திருக்கிறதான எந்த பகவத் சங்கல்பமோ அந்த சங்கல்பத்தை நடத்திக்கூடிய கொடுக்கக்கூடியதான இன்னொருவன் தூதன். லக்ஷ்மணா, நாம் யாரை தேடிக்கொண்டு போகிறோமோ அவனே இங்கு எதிரே வந்த மாதிரி இருக்கிறான் பாத்தியா. அதனால் இவனை பார்க்கிற பொழுது இவனிடத்தில் எல்லாமே குடிகொண்டிருக்கு. தஸ்ய சித்யதி சர்வார்த்தாஹ தூத வாக்ய பிரசோதிதஹ. இவனுடைய பேச்சிலிருந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே, நம்ம சங்கல்பம் மனுஷியராய் பிறந்தது மாத்திரமில்லை, தசரதனுடைய பிள்ளையாய் வந்து 14 வருஷம் வனவாசத்தினுடைய காரியம் மாத்திரமில்லை, ரிஷிகளுக்கு அபயப்பிரதான காரியம் மாத்திரமில்லை, அவதார காரியமும். தஸ்ய சித்யதி சர்வார்த்தாஹ தூத வாக்ய பிரசோதிதஹ. சுக்ரீவனுக்கு பெருமை கொடுத்தது மாத்திரமில்லை, நமக்கும் இவன் கிடைச்சிருக்காண்டா. அப்படி ஆஞ்சநேயனோடு கூடவே அந்த சுக்ரீவனை தான் ஸ்நேகம் பண்ணிக்கொண்டதனுடைய பெருமையே அதான். உலகமறிய பேசின வார்த்தை உபகார பலம் மித்ரம் விதி தல் தே மகாகவே. நீ நானும் ஒன்றாய் இருக்கணுமானால், நாம் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து வாழ வேண்டுமானால், நாம் ஒருவருக்கொருவர் உபகாரம் பண்ண வேண்டும். உதவி இல்லாத போனால் உண்மையான தோழமை ஏற்படாது. அதனால் நீ அழுதியானால் நான் அழுவேன், நீ சிரித்தியானால் நான் சிரிப்பேன். இதை பகவான் சத்தியமாய் கொண்டார். அந்த சுக்ரீவன் உண்மையான தோழன் என்பதை காட்டுவதற்கு அந்த தோழனை எப்படியெல்லாம் வைக்க வேண்டுமோ அப்படியே வைத்துக் கொண்டு போகப் போகிறார்.
அந்த சுக்ரீவனிடத்திலே சக்கியம் பண்ணி கொண்டு இன்னொரு வரையும் இழுக்கிறார். சுக்ரீவனை சக்கியம் பண்ணி கொண்டிருக்கிற போது பகவானுடைய காரியம் என்ன? இந்த வாலிக்கு தண்டனை கொடுக்கணும், வாலியை வளர விடப்படாது. வாலி என்ன தவறு பண்ணினான்? அவர் தவறா பண்ணினான்? அவர் ஒண்ணுமே தவறு பண்ணலையே. அவர் அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்றான். சுக்ரீவனுக்கும் வாலிக்கு சண்டை, அது அவர்களுக்குள்ளே சண்டை. இவன் ஏன் தலையிட வேண்டும்? இல்ல, சுக்ரீவன் யாரு? தைன்யம், அடிபட்டவன். அடிபட்டவன் காலில் விழுந்து கெஞ்சி தன்னை பிரார்த்தனை பண்ணி என காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பரதனுடைய ராஜா இக்ஷ்வாகுணாமியம் பூமி இங்க இருக்க முடியான ஆத்த மிருக பக்ஷி மனுஷியானம் விக்கிரக பிரகிரகாவபி இக்ஷ்வாகுலத்திலே பிறந்திருக்கிற நான் பரதனை பரதஸ்து மகிபால பயந்த்வா தேசவர்த்தின எங்க ராஜா பரதன் அவன் பாதுகையை பூஜை பண்றான். அவன் ஒப்புக்கொள்ளாத போனாலும் கூட என்னுடைய கருத்திலே பரதன் ராஜா. நான் சேவகன் தான், வேலைக்காரன் தான், ராஜாங்க வேலைக்காரன். ராஜாங்க வேலைக்காரன் எந்தெந்த இடத்துல திருடன் ஒளிஞ்சுகிட்டு இருப்பனோ அந்த இடம் பிடிக்க வேண்டிய காரியம். வாரி இடத்துல என்ன குற்றம் இருக்கு? அவர் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கான். காரணம் என்ன? பலாத்காரம். தன்னிடத்தில் இருக்கிறதான பிரபுத்துவம், தன்னிடத்தில் இருக்கிறதான சரீர பலம், அதை கொண்டு எத்தனையோ சாதுக்களுக்கு இம்சை பண்ணியிருக்கான். ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், அவன் மதங்கருடைய ஆசிரமத்தில் ரத்தம் மாம்சம் வந்து விழுந்தது. மதங்கர் சாபம் கொடுத்தார், தான் செய்ய முடியாத அட்டகாசமான காரியத்தினாலே இன்னொருவனுக்கு கஷ்டம் வருகிறது. பார்க்காதவன் இவன். சிவ பூஜை பண்ணலாம், தேவர்கள் இவனை கொண்டாடலாம், வாலியை அமிர்த மதன காலகாலத்திலே தேவர்களோடு கூட தான் அமிர்தம் கடைய வந்தான் என்பதெல்லாம் கதை எல்லாம் இருக்கு. எவ்வளவு பெருமை உள்ளவனாயிருந்தால் என்ன, நியாயம் தெரிந்தவனாயிருந்தால் என்ன, அவனுடைய சரீரத பலத்தை கொண்டு அவன் இம்சம் பண்ணினான். பகவான் அவனை தண்டிக்கணும், அது மாத்திரமல்ல பகவான் அவனை இந்த இடத்திலிருந்து இழுக்கணும்னு நினைச்சான். பின்ன ஏன் அவன் பிறந்தான்? அவன் பிறந்ததனுடைய காரணம் என்ன? இது பகவானுடைய சங்கல்பம். இந்த சங்கல்பமானது பின்னே வரப்போகிறதான காண்டங்களிலே, சுந்தர காண்டம் யுத்த காண்டத்திலே நிறைவேற்ற போகிறார். வாலி யாரு? ராவணனுக்கு பயத்தை உண்டு பண்றவன். வாலியை கண்டு ராவணன் பயப்படுறவன். ராவணன் ஒருவனுக்கு மரியாதை வச்சான் என்றால் அவன் வாலி. அந்த வாலியை பகவான் என்ன பண்ணினார்? ஒரே பாணத்தால் அடிக்கிறான். வாலியனுடைய மார்பிலே எந்த விதமான வஜ்ராயுதம் கூட உள்ளே நுழையாது, அவனை எதிர்க்க முடியாது. சுக்ரீவனுக்காகவே சுக்ரீவன் பயந்தான், எங்க அண்ணாவோடு யுத்தம் பண்ணினால் எதிராளியினுடைய பலம் அவனுக்கு போயிடும். அப்பா அதானே, அப்ப நான் மறைந்து யுத்தம் பண்றேன். மறைந்து யுத்தம் பண்றேன்னு சொன்னதனுடைய காரணம் சுக்ரீவனுக்கு தைரியம் ஊட்டுவதற்கு. சுக்ரீவனை அடிச்சியடா, சுக்ரீவனை அடிச்சியே, அதே தருணத்திலேயே உனக்கு தண்டனை வரும். எஸ்யாம் எஸ்யாம் அவஸ்தாயாம் எத் எத் கர்ம கரோதி தஸ்யாம் தஸ்யாம் அவஸ்தாயாம் தத் பலம் சமவாப்னுகி என்று காட்டுவது போலவே பகவான் சுக்ரீவனோடு கூடவே அவனை யுத்தம் பண்ண வச்சு அந்த இடத்திலே தண்டனை கொடுத்தார். அவர் தண்டனையை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று. அதனால தான் சொல்றார், நான் தண்டிக்கத்தான் வந்தேன் உன்னை. அப்பா நீ எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசாதே. தர்ம மர்த்தல் சமயல் இன்னொருவரை எதிர்த்து பேசி இன்னொருவருடைய தர்மத்தை அழகாக விளக்கங்கள் சொல்லி தவறு காட்டுவது எல்லாருக்கும் எளிது.
நீ பேசுற தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச சமயஞ்சாபி லௌகிகம். ஆனால் நான் வந்திருக்கிறது அதுக்கு இல்ல. நான் தம் பாலயதி தர்மாத்மா பரதா சத்யவாக்ருஜு தர்ம காமார்த்த தத்வஜ்ஞோ நிக்ரஹ அனுக்ரஹே ரதஹ. நிக்ரஹம் அனுக்ரஹம் பண்ண வேண்டியதான தண்டோபாயத்தை என் கையில கொடுத்துருக்கான். உன்னை தண்டிக்க வேண்டிய காரியம் உம்மாதிரி இன்னொரு ராவணன் இருக்கான், அவனையும் தண்டிக்க வேண்டிய காரியம். உன்னை தண்டிச்சதனாலே ராவணன் பார்க்கணும், யாராலும் அடிக்க முடியாத பராக்கிரமத்தோடு கூடின உன்னுடைய வஜ்ரம் மாதிரி மார்பலே என்னுடைய பானம் போறது. காரணம் என்ன? நீ படின தப்பு. ஜேஷ்டோ பிராதா பிதா வாபி யஸ்ய வித்யம் பிரயச்சதி த்ரயஸ்தே பிதரோ ஜேயா தர்மே பதிஹி வர்த்தினா. தமையன் தமையன் என்று கொண்டாட முடியாத சுக்ரீவனிடத்திலே நீ என்ன விதமான புத்தியை வச்ச? அவரை பாபி என்று தள்ளி நசிக்கின, கண்ணீர் விடும்படியா பண்ணின, அவனுடைய பொருளை அபகரிச்ச, அவனுடைய பத்தினி அபகரிச்ச. அப்படி இருக்கிற உனக்கு எங்க ராஜாங்கத்திலே கொடுக்க முடியாத தண்டனை. இக்ஷுவாகு வம்சத்தை சேர்ந்ததாண்டா உங்க கிஷ்கிந்தே, எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாய் இருக்கிற உனக்கு நான் இந்த தண்டனையை கொடுக்கிறேன். பிரதிஜ்ஞா ச மயா தத்தா ததா வானர சல்லிது பிரதிஜ்ஞா ச கதம் சக்ய மத்விதே நானவேக்ஷீது. அதனால் என் கையால் நீ அடிபட வேண்டிய காரியமானது தண்டனை. ஒருவன் குற்றம் பண்ணினால் ராஜாங்கத்திலே தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த குற்றம் பண்ணினவனுக்கு தண்டனை கிடைப்பதனால என்ன ஆகிறது? அவன் பண்ணின பாபமானது அவனிடத்திலிருந்து விலகிறது, அவனுக்கு வருகிறதான நரகமானது போய்விடுகிறது. ராஜபிர்த தண்டஸ்து கிருத்வா பாபா நிமானவாக நிர்மலாக ஸ்வர்கமாயந்தி சந்தஹ சுகிருதி நோயதா. இப்படி வாலியனுடைய வட்சஸ்தலத்திலே யாருமே அடிக்க முடியாத ஒரு பாணத்தாலே ராமன் அடிச்சான்ங்கிற விஷயத்தை ராவணன் தெரிஞ்சுக்கணும். தான் வந்திருக்கிறது யாரு, ராமன் யாரு, ராமனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது, இந்த ராமனுடைய பாணமானது வாரிய கீழே தள்ளியது என்றால் ராவணன் முழிச்சுக்கணும். அந்த சீதை சொல்றாள், ஜட்டாயு சொன்னான், இன்னும் எத்தனையோ பேர் அவனுக்கு புத்தி சொன்னா கூட ராமனை அல்பமான மனுஷன் நினைக்க கூடாது. அவன் திருந்த வேண்டும். ராவணன் அழிய வேண்டும் என்ற எண்ணமே ராமனுக்கு கிடையாது. ராவணன் திருந்த வேண்டும். வாரிய திருத்துவதானே, அதான் கேட்கிறான். என்னிடத்துல வந்து சொன்னா நான் திருந்தி விடுவேனே, உனக்கு வேண்டியதை நான் செய்து கொடுப்பேனே, ஏன் என்னிடத்துல நேருக்கு நேர் வந்து சொல்லக்கூடாது? சுக்ரீவனுக்கு வாழ்வு கொடுக்க வேணுமா? நீ சொன்னால் கொடுக்கிறேனே, ஏன் இப்படி நேருக்கு நேர் பேசாமல் என்னை அப்படி அடித்து விட்டாய் என்று கேட்கிற கேள்விக்கு பகவான் சொல்றார், இது என்னுடைய சங்கல்பம். நீ உன்னை வாழ வைக்கிறதோ உன்னை அழிய வைக்கிறதோ என்னுடைய காரியம் அது. அதனால் உன்னை போன்ற பாபிகளுக்கு தண்டனை தான் வேணும். தவறு பண்ணினவனுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டுவிடலாமா? வேண்டியவன் என்பது மன்னிக்க கூடியதான காரியமா இருந்தாலும் கூட நான் கொடுக்க முடியாத தண்டையினாலே நீ பாபத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறேன். திருடினான் ஒருத்தன், அதனால் அவன் நமக்கு ரொம்ப வேண்டியவன், ஏதோ தவறு பண்ணி விட்டான் என்பதனாலே அவனை மன்னிக்க கூடிய காரியம் ஒருவருக்கு இருந்தாலும் அவன் பாவம் பண்ணினவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய காரியம். அதனால் எங்க பரதனுடைய வேலைக்காரனா இருக்கிற நான் உனக்கு தண்டனை கொடுத்து அந்த தண்டனையிலிருந்து உன்னை நிவர்த்தி பண்ணினேன் என்று பகவான் பேசி அதே சமயத்திலே தன்னுடைய அவதார காரியத்தை நிரூபிப்பதற்காக ராவணனுக்கு இதுவே செய்தியாகி போகும்படியாய் பண்ணினார். வாரி புரிஞ்சுகின்றார், மகா புத்திசாலி அவன். தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதெல்லாம் மறந்து விட்டது. ஐயோ, என்னுடைய குற்றங்களை எடுத்து சொல்லுவதற்கு யாருமே இல்லையே, நீர் சொன்னீரே ஐயா. மவீர பர்யே விமதி குருஷ்வா, நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னென்ன தப்புகள் பண்ணினேன் சுக்ரீவா? இப்பொழுதாடா உணர்த்தரவாளை இல்லாத போயிட்டேன் எனக்கு. எனக்கு நீ வந்து காப்பாத்திரதான பெருமையை நான் எப்படி மறப்பேன் என்று வாரி நன்றி சொன்னான். சுக்ரீவனை கட்டி கொண்டு அழுதான், என் பிள்ளைய நான் கொடுக்கிறேன், அவனை நீ பார்த்து அவனுக்கு வேண்டியதான காரியத்தை பண்ணு, அவனை கவனித்துக் கொள், அவனை கைவிடாது.
இப்படி எல்லாம் வாலிக்கு ஒரு சத்கத்தியை கொடுத்தார் பகவான். அதே கையினாலே சுக்ரீவனை தண்டிக்காமல் விடல, சொன்ன வார்த்தையை மறந்து 3 மாச காலத்துக்குள்ளே வரவேண்டியதான சுக்ரீவனானவன் அந்தப்புறத்திலே மதுபான மத்தராய் கிடக்கிற போது லக்ஷ்மணனை அனுப்பி கேட்கிறார். ராமனுடைய கோபத்தை, எல்லையில்லாத கோபத்தை பார்த்தார் லக்ஷ்மணன், சமாதானப்படுத்தினான். சுபம் வா பாபம் யோகி வாக்கிய லக்ஷ்மணா, என்ன நினைச்சுட்டு இருக்கான் அவன், போ என்ன செய், என்ன சொல்லுகிறான்ங்கிறதை கேட்டுட்டு வா. சுபம் வா யதிவா பாபம் யோகி வாக்கியமுதீரீதம் சத்யேன பரிகுல்நாதி சவீர புருஷோத்தமஹ அர்த்தினாம் உபபல்லானாம் பூர்வல்யுபகாரிணாம் ஆசாம் சம்சுத்ய யோகந்தி சலோகே புருஷாதமஹ நன்றி மறந்தவனுக்கு எந்த காலத்திலும் உய்வே கிடையாது. இப்படி சுக்ரீவனிடத்திலே கண்டிப்பாக இருந்தார், ஆனால் அதை உணர்ந்து அவன் தவற உணர்ந்து ஓடி வந்து நிற்கிற போது அவனை மன்னிக்க தயாராக இருந்தால் ஏன், அவன் மேலே குற்றம் இல்லை. அவன் இவ்வளவு நாள் அடையாதிருக்கிற ஒரு சுகத்தை பார்த்த உடனே அந்த சிற்றின்பத்தினுடைய வேகத்திலே அழுந்தான். இப்பொழுது ராமனுக்கு தான் செய்ய வேண்டிய காரியத்தை முன்னுமே செய்து விட்டான். இவ்வளவு பெரிய சேனை வந்திருக்கிற பொழுது அந்த சேனையை அழகுபடுத்தி வடக்கே கிழக்கே மேற்கே முதலான 3 திசைகளிலும் அங்கங்கே வழி சொல்லி வானரங்களை பிரித்து அனுப்பி சீத்தையை தேடி வருகிற காரியத்தை சுக்ரீவன் செய்கிற போது ராமன் கொண்டாடினார். என்ன புத்திரா, என்ன சாமர்த்தியம் விடா சுக்ரீவா உனக்கு, எப்படி இந்தந்த நாடுகள் இந்தந்த இடங்களில் இருக்கிறது, மலை காடு பள்ளங்கள் மேடுகள் எங்கெங்கே சமுத்திரம் எங்கெங்கே நதி என்று அழகாய் சொல்லுகிறியப்பா சுக்ரீவா, என்ன பெருமடா என்று அவரை கொண்டாடினார். தெற்கு திசையிலே போக முடியாத வானரங்களில் அங்கதன் என்ன, ஜம்பவான் என்ன, தாரன், நளன், நீலன், முக்கியமான வானரங்களிலே கடைசியில் ஹனுமான். அந்த ஹனுமானை வந்து மறுபடியும் பார்க்கிறார். இப்பொழுது முதல்ல பார்த்த ஹனுமான் இப்பொழுதுதான் பார்க்க போறார். முதல்ல தன்னிடத்திலே பேசின ஹனுமான் இடத்துல இனிமேல் தான் பேச போகிறார். இதுவரையிலும் ஹனுமானை பார்த்து பேசல, ஹனுமானை வைத்துக் கொண்டே சுக்ரீவனுக்கு வேண்டியதை கொடுத்தாச்சு. வாலிங்கிறதான ஒரு துஷ்டன் வந்தாச்சு, அவனை நிவர்த்தி பண்ணியாச்சு. அது பகவானுடைய சங்கல்பம், சர்வேஸ்வரனுடைய சங்கல்பம், யார் என்னன்னு கேட்க முடியும். அந்த சர்வேஸ்வரன் இன்னைக்கு ஆஞ்சநேயனை பார்த்து, ஆஞ்சநேயா உன்னை நம்பி இருக்கேன், அதி பல பல ஸ்தவாகம் ஹரிவர விக்ரம விக்ரமை ரன்பை அதிபல பலமாஸ்ரிதஸ்தவாகம் பவன சுதயதபி யம்யதே பவன சுதயதபி யம்யதே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கணையாழியை கொடுத்தார். அந்த கணையாடியை பெற்றுக்கொண்டு ஆஞ்சநேயன் போனான். மற்ற வானரங்களோடு வானரமாகத்தான் போனான், வழி தவறி போனான்.
எல்லாரும் வானரங்கள் வழி தவறி போய் நாள் கணக்கை கடந்து வேறு வழி இல்லாமல் ரிக்ஷபிலம் என்ற இடத்திலே குகையிலே ஒளிந்து கொண்டு தவித்து கொண்டிருக்க முடியாத சமயத்திலே அங்க இருக்க முடியாத ஸ்வயம் பிரபேங்கிறதான அந்த அப்சர ஸ்திரீ அவர்களை எல்லாம் வெளியே வரும்படியாய் பண்ணி கடைசியில வேறு கதி இல்லாமல் தெற்கு சமுத்திர கரையிலே வந்து அந்த இடத்திலே சம்பாதி என்ற ஜட்டாயுனுடைய தமையன் தான் வந்து ரக்கை இல்லாமல் கிடக்கிறவன் தான் இந்த காரியத்தை அறிந்து சீதையை ராவணன் தான் தூக்கி கொண்டு போயிருக்கான். அதோ தெரிகிறது கழுகனுடைய பார்வை தூரத்திலே லங்கையிலே சீதை சிறைபட்டிருக்கிறாள் என்கிறதை சொன்ன உடனே வானரங்கள் தாவி தாவி நாங்கள் போக வேண்டும், நாங்கள் போக வேண்டும், அந்த இடத்துக்கு போவோம், ஆனால் 100 யோஜனை அகலமான சமுத்திரத்தை யார் தாண்டுவார்கள்? அங்கதன் ஒருவன் தான் 100 யோஜனை தாண்டி போக முடியும், ஆனால் திரும்பி வர முடியாது. நான் அப்படி இருக்கிற பொழுது எல்லாருமே பயனற்றவர்களாய் பிராயோபவேசம் பண்ணி நம்ம பிராணனை விட்டு விடுவோம். ராமகாரியத்துக்கு பிரயோஜனம் இல்லை. சுக்ரீவனுடைய ஆஜைக்கு இனிமேல் பயம் பதில் சொல்ல முடியாது. திரும்பி போவதை காட்டிலும் இங்கே பிராணனை விட்டு விடலாம் என்கிற எண்ணத்தோடு கூடவே அத்தனை பேரும் அங்கே படுத்தார்கள். அந்த சமயத்திலே ஜாம்பவான் எழுந்திருந்தார். கிமிதி பஜத மௌனம் ஆஞ்சநேயர் எங்கே? அந்த பிள்ளை எங்கே? எல்லாரும் சொன்னே இல்லை அவன் சொன்னானா? அப்போ என்ன பண்ணினான் இந்த ஆஞ்சநேயன்? தன்னிட தன்னை மறந்து தனியான இடத்திலே பத்மாசனம் போட்டு ஒரே தியானத்தில் இருக்கான். என்ன தியானம் அது? யாருக்காக தியானம்? தபோபலம் தபோபலம்னு ராமன் சொன்னாரு, அந்த தபசு இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. மற்றவர்களெல்லாம் கூத்தடிச்சு கொண்டிருக்கார்கள். அந்த கூத்தடிச்சு கொண்டிருக்கிற சமயத்திலே தன்னை மறந்து தியானபரனாக இருக்க முடியாத ஆஞ்சநேயர் தேடிக்கிட்டப்பா ஆஞ்சநேயா மருதி சக்யா பலபீமா ஏ உடந்தாய் மாருதி என்ன பண்ணு கொண்டிருக்கே நீ? கிமிதி பஜத மௌனம் வானரமனகீனா கிமிதி பஜத மௌனம் அகலஷ பபலேக்யம் அகலஷ பபலேக்யம் இந்த இடத்திலே உன்னுடைய விரதத்தை வைத்துக் கொள்ளலாமா? எல்லாரும் தவித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே நீ மௌனமாய் ஏதோ தபசு பண்ணிட்டு இருக்கிய, எழுந்துரு. உன்னுடைய பெருமையை நான் பார்த்திருக்கேன். உன் தாயார் மடியிலே நீ குழந்தையா இருக்கிற பொழுது சூரியன் இளங்கதிராய் காலையிலே உதிக்கிற போது அதை பழம் என்று நினைத்து சூரிய மண்டலத்தையே நோக்கி பாய்ந்தியே. சூரியனை பிடித்து அதை கண்ட தேவேந்திரன் உன்னை அடிக்க நீ அடிபட்டு கீழே விடுற போது உன்னுடைய தகப்பரான வாயு பகவான் அதிலே கோபத்தை அடைந்து எல்லாரிடத்திலையும் வாயு பிராண நிரோதம் பண்ண தேவேந்திரன் அவரை கெஞ்சி கேட்க, என் பிள்ளையான இந்த ஹனுமானை எப்படி அடித்த, இந்த அஞ்சனா தேவியினுடைய பிள்ளையை எப்படி அடித்தே என்று கேட்கிற போது அவன் உம்முடைய பிள்ளையா அப்படியா என்று சொல்லி அமிர்தம் சாப்பிட்ட கையாலே அந்த குழந்தையான உன்னை ரெண்டு கை கன்னத்திலையும் தடவி கொடுக்க அந்த கன்னமானது வஜ்ரமாய் அழகாய் போய்விட்டதே. அதனால் அழகிய கன்னம் உடையவன் என்ற ஹனுமான் என்று பெயர் கொண்டவனாய் அயுட்டியே, அப்பேற்பட்ட நீ சூரிய மண்டலத்திலேயே பாய்ந்தவனுக்கு இந்த ஒரு வாய்க்கால் மாதிரி இந்த சமுத்திரம், அதை நீ பார்க்க கூடாதா என்று சொல்லி உற்சாகம் பண்றார். ततस्तु वै जम्बवत प्रजोदितः प्रतीत वेगः पवनत्मजः कपिः प्रकर्षयस्ताम् प्रकर्षयस्ताम् हरिवीरवाहिनी चकार रूपं महत् आत्मनस्तदाम् ஜாம்பவன் நீங்க சொன்னது சரி, என்னால முடியும், நான் அந்த ரூபத்தை எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுடைய அனுகிரகத்தினாலே வானரங்களுடைய அனுகிரகத்தினாலே ராம காரியத்துக்கு நான் உடன்படுகிறேன். இதோ பாருங்கள் நான் போகிறேன் என்று அடுத்த க்ஷணத்திலே தன் சரீரத்தை மழ மழ மழம் என்று விஸ்வரூபமாய் பெருக்கினார். அரிமாறு சித்திகள் கொண்டவரான அந்த ஆஞ்சநேயனுக்கு அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாப்யம் ஈசுத்வம் வசித்வம் என்றதான 8 சக்திகள் கொண்டவர் அலட்சியமாய் தான் பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறார். அங்கே பார்க்கிறார், போவேன் சாகரம் சோழகிஷ்யாமி
பிரபமானசமாஹிதா வைனதேயஸ்ய சாசக்திஹி மமயா மருதஸ்யவா. போகிறேன், போய் நிச்சயமாய் கண்டுபிடிக்கிறேன், நிச்சயமாய் என்னால் பண்ண முடியும். மனசு சமாதானம் தான், என் மனசு சொல்லுகிறது, என் மனசு தவறே சொல்லாது, நிச்சயமாய் சொல்லுகிறது. மனசு எதை சொல்லுகிறதோ அதுவே எனக்கு உறுதியாய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சவேகவான் வேக சமாஹிதாத்மா சவேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரி பிரவீரக பவனாத்ம ஜகபி சவேகவான் வேக சமாஹிதாத்மம். மனசமாதாய மாதானுபாவோ சமாதாய மாகானுபாவோ ஜகாம லங்காம் மனசா ஹனுமான் 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 மனசா லங்காம் ஜகாமம். விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு ஆகாசமளாவின ரூபத்தோடு கூடவே மனசனாலேயே லங்கைக்கு போகும்படியான எண்ணத்தோடு நிற்கிறார். இதோடு கிஷ்கிந்தா காண்டம் தியாருஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே கிஷ்கிந்தா காண்டே சப்த ஷஷ்டிதம சர்கா சமாப்தா. கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய பெருமையை கேட்டோம். அதில் எல்லாருக்கும் ஆஞ்சநேயனுடைய கிருபை பரிபூர்ணமாய் உண்டாகும்படியாய் பிரார்த்திக்கிறோம். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சத்குரு ஸ்வாமினஹ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ.